நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேரின்ப நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு மேலாகிறது நாம் எல்லாரும் ஒன்றாக சந்தித்து, ஆனாலும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தனியாகவும் குடும்பமாகவும் ஜெபித்து தேவனை துதித்து ஆராதித்து தேவனோடு உள்ள உறவில் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வாட்ஸ்அப் செய்தி மூலமாக மறுபடியும் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் கூட நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஆண்டவரே இயேசப்பா என்ன வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்த போது தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை பிரசங்கியின் புத்தகம் 3:11 எல்லாருமே நீங்கள் வந்து பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வேதத்தில் படிக்க நம்ம பைபிள் வாசிக்கும் போது வார்த்தையை மட்டும் கேட்குறதோட உங்கள் கண்ணும் வார்த்தைகளை பார்க்கும்போது அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த இடத்துல பைபிளில் எந்த வசனம் இருக்குது, பிரசங்கி புத்தகத்தை எடுத்துகிட்டு அதில் எதெல்லாம் முக்கியமான வசனம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அப்படினால இந்த வார்த்தைகளை கேட்குறது மாத்திரம் இல்லை, நீங்கள் பைபிளை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அமர்ந்து உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு ஆளுடைய சமூகத்தில் அமர்ந்து இயேசப்பா என் கூட பேசுங்க, இந்த வார்த்தை மூலமாக என் கூட பேசுங்க இயேசப்பா, என் கூட நீங்கள் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் வந்து மாறணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவோட ஒப்புக்கொடுத்தலோடு நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு இந்த வார்த்தைகளை கேட்டு பைபிளை வச்சுக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஆண்டவோடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அவங்க பார்க்குறோம் பிரசங்கியின் புத்தகம் 3:11 பார்க்கும்போது நம்முடைய தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது பாருங்க. இது ஆங்கில வேதத்துல வாசிக்கும் போது ஹி ஹாஸ் மேட் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சகலத்தையும் அதனுடைய ஒவ்வொன்றுக்கும் உள்ள காலத்துல ரொம்ப அழகா செய்கிறாராம் பாருங்களேன், ரொம்ப நேர்த்தியா செய்கிறார். அவரை போல நேர்த்தியா அவரை போல அழகா யாராலையுமே செய்யவே முடியாது. நம்முடைய தேவன் சகலத்தையும் அவர் அவ்வளவு அழகா நேர்த்தியா செய்திருக்கிறார் பாருங்க. இந்த நாட்கள்ல வந்து நம்ம லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்டது. நிறைய பேருக்கு பலவிதமான மனதுல வந்து மன அழுத்தங்கள், கவலைகள், என்னென்ன அவங்களுடைய எதிர்பார்ப்பு நடக்கலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து பிள்ளைங்க வந்து 12th எழுதியிருப்பாங்க, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு இந்த நேரத்தில் வந்து ரிசல்ட் வந்துடும் பாருங்கள். ஏப்ரல் கடைசிலலாம் ரிசல்ட் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ரிசல்ட் வந்துடுது. ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் ரிசல்ட் வந்துடும். இப்போ ரிசல்ட் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம பிள்ளைய அடுத்து என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அடுத்து ஹையர் ஸ்டடிஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி, எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய குடும்பங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி வச்சு திருமணத்துக்கு நாளை கூட குறிச்சிட்டு அந்த நாளில் எப்போ வரும் பிள்ளையோட திருமணத்தை நடத்தலான்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த நாட்களில் அந்த காரியம் வந்து தள்ளி போகுதேன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு இருக்கிறாங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஐயோ இப்போதானே என் பிஸ்னஸ் நல்லா சூடு பிடிச்சி வந்துட்டு இருந்தது, இந்த நேரத்தில் போய் இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஒரு லாக்டவுன் பீரியட் ஆயிடுச்சே, என்னோடய வியாபாரம் இனி எப்படி இருக்குமோ, இது எப்படி போக போதோ அப்படின்னு சொல்லி வேதனையில் இருக்கிறாங்க. நிறைய பேர் வீடை கட்ட ஆரம்பிச்சு அல்லது ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சு அதை முடிக்க முடியலையேன்ற சொல்லி கவலையில் இருக்காங்க. இதை போல் நிறைய பேருக்குடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், இன்னும் நிறைய பேருக்கு வந்து சுகவீனமாக பலவீனமாக இருக்கிறவங்க கூட டாக்டர்கிட்ட போக முடியலையே. ஒரு சகோதரி கூட சொன்னாங்க, எனக்கு வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், அது நாள் குறிச்சாச்சு, திடீர்னு லாக்டவுன் பீரியட் வந்துருச்சு, இப்போ எனக்கு வந்து அந்த கண்ணில் வந்து அந்த கேட்ராக்ட் வந்து முத்தி போனதுனால எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம பிளான் பண்ணோம், நிறைய காரியங்களை நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இதை இப்படி செய்யணும், அதை இப்படி செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை இப்படி ஒழுங்குபடுத்தணும், நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை இப்படி செய்யணும், நம்ம காரியங்களை இப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம்.
ஆனால் அந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாமே நின்று போயிடுச்சு, சில காரியங்கள் வந்து தாமதமாயிடுச்சு. அப்போ இதை குறித்து நம்முடைய இருதயத்தில் ரொம்ப வேதனை இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய உங்க கூட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உங்கள் காரியங்கள் எல்லாம் சகலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சகல காரியங்களையும் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆனபடினால நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நீங்கள் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செஞ்சுருக்கீங்க, எல்லாமே நடக்கும் ஏசப்பா. என்னுடைய பிள்ளையுடைய படிப்பு காரியம் அருமையாக நடக்கும், என்னுடைய பிள்ளையுடைய படிப்பு காரியத்தில் நீங்கள் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. என்னுடைய பிள்ளையுடைய திருமண காரியத்தில் நீங்கள் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நீங்கள் நேர்த்தியாக செஞ்சுருக்கீங்க, அதற்காக நன்றி. எங்களுடைய குடும்பத்தினுடைய வீடு கட்டுமான பணியில் அல்லது எங்கள் அங்கே நாங்கள் செஞ்சுருக்கிறாங்க செய்ய செய்து கொண்டிருக்கிற பிஸ்னஸ் காரியத்தில் அல்லது நாங்கள் மேற்கொண்டிருக்கிற ஒரு பேச்சுவார்த்தை நல்ல காரியத்துக்கான பேச்சுவார்த்தையிலேயோ ஏசப்பா நீங்கள் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒரு சகோதரி கூட இப்படி சொன்னாங்க, நான் 11 வருடமாக ஒரு கேஸுக்காக நாங்கள் வந்து காரியத்தை செஞ்சிட்ருக்குறோம், இந்த நாட்களில் இந்த மார்ச் ஏப்ரலில் அது தீர்ப்புக்கு வர கொடுக்குற நேரம் பாருங்கள். நாங்கள் அவளாக காத்துட்ருக்குறோம், 11 வருஷமாக நாங்கள் அழன் கோட்டுக்கும் வீட்டுக்கும் அழைஞ்சிக்கிட்டுருக்குறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு முறையும் சென்னையிலேருந்து மதுரைக்கு அந்த லாயர்ஸ் வர்றதுக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுக்குறோம், தங்குறதுக்கு லாட்ஜுக்கு பணம் செலவழிச்சிட்ருக்கோம். ஒரு பெருந்தொகையவே நாங்கள் இதனால் மாதம் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஐயோ, ஒரு முடிவு வரப்போகுது, இனிமேட்டு நமக்கு இந்த செலவுலேருந்துலாம் ஒரு பெரிய விடுதலை வரப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தோம். எல்லாம் போச்சு அப்படின்னு, எல்லாம் போகலை. அவர் சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அதினதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனப்படினால தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஆனப்படினால விசுவாசத்தோடு ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய உறவினர்கள் வாழ்க்கை, நேசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில், என் சபையாருடைய வாழ்க்கையில், நீங்கள் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக நீங்கள் செய்திருக்கீங்கப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி ஏசப்பா. நீங்கள் நல்ல தெய்வம் ஏசப்பா. என்னுடைய எல்லாவற்றையும், என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் நீங்கள் சகலத்தையும் அதினதின் காலத்தில் செய்து முடிச்சிட்டீங்க ஏசப்பா, செய்திருக்கீங்க, நன்றி ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவராவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதற்கு ஒத்த வேத ஒரு வசனம், இதோட தொடர்புடைய ஒரு வசனத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே பிரசங்கியின் புத்தகம் 9:11 இருக்குது பாருங்க. அந்த இந்த தயவு செய்து இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதை நீங்க பார்க்கும் போது தான் என்ன உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பிரசங்கி 3:11 ஏறக்குறைய உங்களை எல்லாருக்குமே வந்து அது ஒரு தெரிந்த வசனம். நம்ம அடிக்கடி நம்ம வந்து கல்யாண பத்திரிகையில இந்த வசனத்தை மேல பார்த்துருப்போம். அவர் அதினத்தின் அவர் சகலத்தையும் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனா நான் இப்ப சொல்ல போகிற வசனம் ஒருவேளை உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இட் இஸ் நாட் ஃபெமிலியர் டு யூ, கொஞ்சம் ஃபெமிலியர் இல்லாத ஒரு வசனமா இருக்கலாம். ஆனபடியினால எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 9:11 நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாதாம். ஒருத்தவங்க ஒரு ரன்னிங் ரேஸ், அதாவது ஒரு அத்லெட்டிக்கா, ஒரு தடகள வீரர் வந்து அவருக்கு என்ன தகுதி வேணும்னா அவர் ஃபாஸ்டா ஓடணும், அதுதான் அவர் தகுதி. ஆனா இங்க வேதம் சொல்லுது, அந்த ஓடுகிறவர்களுக்கு ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாதாம். அப்படியா? நம்ம இதுக்கு பார்த்தோம்னா, நீங்கள் 1986 வந்து நடந்த ஏஷியன் கேம்ஸில் வந்து நம்முடைய இந்தியாவின் சார்பில் கேரளாவை சேர்ந்த ஷைனி ஆப்ரஹாம் என்கிற ஒரு சகோதரி வந்து அதை தலைமை தாங்கி அந்த
அந்த டீமை நடத்திட்டு போனாங்க. அவங்க வந்து ஒரு தடகள வீரர், அவங்க ஒரு ஓட்டப்பந்தய வீரர். பாருங்க அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப வேகமா போய் அந்த வெற்றி கோட்டை முதல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தொட்டுட்டாங்க. ஆனா பாருங்க அவங்களுக்கு ஜெயம் கிடைக்கல, அவங்களுக்கு அவார்டு கிடைக்கல. ஏன் அவார்டு கிடைக்கல அப்படின்னு பார்த்தா, அவங்க போய் ஓடுகிற வேக ஓட்டத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கவனக்குறைவா இருந்து ட்ராக் மாறி ஓடிட்டாங்க பாருங்க. ஆனப்படினால அவங்க வந்து வேகமா ஓடி வெற்றி கோட்டை அவங்க அடைஞ்சா கூட அவங்களுக்கு அவார்டு கிடைக்கல. அப்ப பாருங்க, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் என்ன 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 பண்ணல, போதவில்லை. அடுத்து பார்க்கிறோம், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. சௌரியவான்னா என்ன அப்படின்னா, நீங்க ஆங்கில பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங், சௌரியம்னா என்னதுன்னா ஸ்ட்ராங், பராக்கிரமம், பலம். அப்ப பாருங்க யுத்தத்துக்கு என்ன வேணும், உங்களுக்கு நல்ல பலம் வேணும். ஆனா யுத்தத்திற்கு பலவான்கள் சௌரியவான்களின் சௌரியம் போதாதா, அதாவது அவங்களுடைய பராக்கிரமம் பலம் போதாதான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கோலியாத்தனை குறிச்சு, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கோலியாத் சிறு பிராயம் முதல் அவர் எப்படின்னா யுத்தத்துக்கு பழக்கப்பட்ட ஒரு யுத்த வீரன். நாம் பாருங்க அவனுடைய பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள ஆச்சரியமா இருக்கு, அதோட வெயிட் எல்லாம் பயங்கரமா இருக்குது. அவன் நல்ல ஒரு வளர்த்தியான மனுஷன், நல்ல பலமான மனுஷன், நல்ல பாதுகாப்பு வஸ்திரங்கள்லாம் போட்டு அவன் ஈட்டி தாங்களோட வெயிட் எல்லாம் பார்த்தா பயமா இருக்குது. ஆனா பாருங்க அவனால அவன் ஜெயம் எடுக்க முடியல. ஒரு சின்ன வாலிபனுடைய ஒரு குட்டி கல்லில் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் தோல்வியை அடைஞ்சது மாத்திரம் தன்னுடைய ஜீவனையே இழந்துட்டான். அப்ப பாருங்க யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் என்ன ஆகாது, போதாதான். அடுத்து பார்க்கிறோம், பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. அப்ப பாருங்க இன்னைக்கு பிழைக்கணும்னா ஞானம் இருந்தா போதும், நம்ம பிழைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானம் போதாதான். போன வருஷத்துல வந்து ஜூலைல பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேக்னட் ஒருத்தர் இறந்தார். பார்த்துக்கோங்க அவர் எப்படி இறந்தாருன்னா, அவர் சூசைட் பண்ணி இறந்தார். அவர் யாருன்னா கேஃபிடே அப்படின்னு சொல்றதான ஒரு நிறுவனத்தினுடைய சேர்மனும் மேனேஜிங் ட்ரஸ்டியா மேனேஜிங் டைரக்டரா இருக்கிற விஜி சித்தார்த் அப்படின்ற ஒரு மனுஷன் பாருங்க. இந்த விஜி சித்தார்த்தா யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் கேஃபிடேயுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மாத்திரம் இல்ல, கர்நாடகாவினுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எஸ் எம் கிருஷ்ணாவோட மருமகன் பாத்துக்கோங்க. அது மாத்திரமல்ல இந்த விஜி சித்தார்த்தா வந்து தன்னோட தகப்பனுக்கு ஒரே மகன் பாத்துக்கோங்க. அந்த சித்தார்த்தாவோட அப்பா வந்து ஒரு பெரிய 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 மில்லியனர் பாத்துக்கோங்க. சொல்ல போனா பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இந்த சித்தார்த்தாவோட அப்பாவுக்கு தான் பிக்கெஸ்ட் காஃபி எஸ்டேட் இருக்கு பாத்துக்கோங்க. பெரிய எஸ்டேட், காஃபி எஸ்டேட், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏக்கர் உள்ள ஒரு காஃபி எஸ்டேட் இவங்க அப்பாவுக்கு இருக்குது. பாருங்க இந்த தகப்பனுக்கு அவர் ஒரே குமாரன், பெரிய பணக்கார பையன். அவர் என்ன பண்ணாரு, மேங்களூர்ல இருக்கிற செயின்ட் அலோஷியஸ் யூனிவர்சிட்டியில மாஸ்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முடிச்சாரு. நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஞானமுள்ள ஒரு மனுஷன். முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார், மும்பையில போய் சில காலங்கள் பயிற்சி எடுத்தார். பிசினஸ்க்கு பயிற்சி எடுத்துட்டு மறுபடி கர்நாடகா வந்து அவர் சிக்மகளூர்ல பிறந்தவர். அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன பண்ணா, 7.5 லட்சம் கேட்டாராம் பாத்துக்கோங்க. ஒரு 7.5 லட்சம் கேட்டு அவர் பிசினஸ் ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சா அவர் உலக அளவில பிரசித்த பெற்று உலக அளவில பெயர் பெற்று இந்த கேஃபிடே என்கிறதான நிறுவனத்தை ஸ்தாபிச்சு பெயர் பெற்று புகழ் பெற்று பலவிதமான அவார்டு, பிசினஸுக்காக அவார்டு வாங்கி அவர் வந்து ஒரு என்கரேஜிங் ஸ்பீக்கரா ஜனங்கள், பிசினஸ் பண்றவங்களுக்கு வாழ்க்கையில ப்ராஜெக்ட் புதுசா எடுத்து பண்றவங்களோட எல்லாம் உற்சாகப்படுத்தி பேசுகிற ஒரு உற்சாகமூட்டுகிற பேச்சாளராக கூட அவர் விளங்கினார் பாருங்க. அவருடைய காரியங்களை சொல்ல போனா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாருங்க அவர் என்ன பண்ணாரு, போன வருஷம் ஜூலைல என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பிசினஸ்னுடைய தோல்வியினால என்ன பண்ணிட்டாரு, அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. பாருங்க எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. அவருக்கு பண பலம் இருக்கிறது, செல்வாக்கு பலம் இருக்கிறது, ஞானம் இருக்குது. இப்ப பாருங்க அந்த பிழைப்புக்கு அந்த ஞானவானுடைய ஞானமுள்ளவர்களுடைய ஞானம் என்ன பண்ணல, போதல. அடுத்து அதே வசனத்துல வாசிக்கிறோம், ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது.
எல்லாருக்குமே தெரியும் பில்கேட்ஸ் யாரு கேட்ட சின்ன குழந்தை கூட சொல்லும் பாருங்க. ஏன்னா உலகத்துல அவர் வந்து ஒரு முதல் டாப்ல இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தர் பாருங்க, மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனுடைய ஒரு தலை சிறந்த தலைவர் பாருங்க அவர் பாருங்க அவர் ஆனா பாருங்க ஸ்கூல் அவரோட எஜுகேஷனை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஆனா அவர் படிக்கிற காலத்துல அவர் அரியர் வச்சிட்டு இருக்கிற நாட்கள்ல அவர் கூட ஒரு படித்த ஒரு அவர் கூட படிச்ச ஒருத்தர் அவர் யாருன்னா கோல்டு மெடலிஸ்ட். அவர் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய பில்கேட்ஸோட கூட படித்தவர். படிக்கிற காலத்துல அவர் எப்படின்னா ஹி ஆல்வேஸ் காட் கோல்டு மெடல். எதுக்குன்னா அவார்டு எதுக்குன்னா படிப்புல வந்து அவர் தலை சிறந்தவர் பார்த்துக்கோங்க. கோல்டு மெடல் கோல்டு மெடல் வாங்கின அந்த நபர் பில்கேட்ஸோட ஃப்ரெண்டு கூட படித்தவர். ஆனால் இன்னைக்கு பாருங்க பில்கேட்ஸ் வந்து படிப்பவே தன்னுடைய படிப்பையே கம்ப்ளீட் பண்ணலை, அரியர் வச்சு அது அப்படியே நிற்கிது பாருங்க, படிப்பை கம்ப்ளீட் பண்ணல. ஆனால் அந்த பில்கேட்ஸ் நடத்துகிறதான மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனில் பில்கேட்ஸ்க்கு கீழே யார் வேலை பார்க்குறாருன்னா இந்த கோல்டு மெடலிஸ்ட் வந்து வேலை பார்க்குறாரு. அப்போ பாருங்க ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தி போதவில்லை. அடுத்து கடைசியா பார்க்கிறோம் தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அதாவது வித்துவான் அப்படின்னு சொல்லும் போது மேன் ஆஃப் ஸ்கில், நல்ல திறமை படைச்சவங்க, நல்ல தாளந்து உடையவங்க. அப்ப பாருங்க தயவு பெறுவதற்கு ஒரு மனுஷனுடைய கை கண்களிலேயோ தெய்வத்தினுடைய கண்களிலேயோ நம்ம தயவு பெறுவதற்கு நம்மளுடைய அறிவு வந்து என்ன ஆகாது போதாது. நம்ம பைபிள்ல பார்க்கிறோம் மரியாள் வந்து ஒரு ஒரு அருமையான சகோதரி. அந்த சகோதரியை பார்த்துட்டு தேவதூதன் வந்து பார்த்தவொன்னே என்ன சொன்னாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மரியாதை குறித்து அவங்கள வந்து ஒரு பெரிய வித்துவான், அதாவது மேன், அவங்க ஒரு விமன் ஆஃப் ஸ்கில் அப்படின்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. அவங்கள குறித்து நம்ம வந்து ஒரு பெரிய ஞானி, அவங்க ஒரு பெரிய அறிவாளி, அவங்க ரொம்ப திறமசாலி அப்படிலாம் நம்ம மரியாதை குறித்து பார்க்கல. அப்போ தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. பார்க்கிறோம் கடைசியா பார்க்கிறோம் அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பட் டைம் அண்ட் சான்ஸ் ஹேப்பன் டு தே ஆல். அப்ப பாருங்க என்ன கிடைக்கணுமா, டைமும் சான்ஸும் கிடைக்கணும். அதாவது கால் சமயம் காலமோ தேவ செயலும் தேவனுடைய கிரியையும் அவங்களுக்கு நேரிட்டாதான் இந்த காரியத்துல வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். அப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் வேணும்னா நமக்குடைய வேகமோ ஓடுகிறதற்கான வேகமோ யுத்தத்துக்கான சௌரியமோ பிழைப்புக்கான ஞானமோ ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்தியோ தயவு அடைவதற்கு வித்துவான்கள் அறிவோ இருந்தா போதாது. நமக்கு என்ன வேணும்னா தேவனுடைய கரத்துல இருந்து சமயமும் தேவ செயலும் நமக்கு நேரிட வேண்டும். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் காலங்களையும் சமயங்களையும் தன்னுடைய கைகள்ல வைத்திருக்கிற தேவன். அவர் காலங்களையும் சமயங்களையும் தன்னுடைய கைகளில் வச்சிருக்கிறனால சரியான நேரத்துல சரியான இடத்துல அவர் சரியான நபர்களை நம்மளை சந்திக்க வச்சு சரியான நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடவே வந்துடாது பாருங்களேன். தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நமக்கு நேரிட வேணும். அப்ப நம்முடைய தேவன் அவர் அதினதின் காலத்துல சகலத்தையும் நேர்த்தியா அந்த அதினதின் காலம் அவர் சகலத்தை நேர்த்தியா செய்கிறாரு. அந்த காலம் அவருடைய நம்முடைய காலங்கள் வந்து அவருடைய கரத்துல இருக்குது. அவர் தான் நமக்கு சமயத்தையும் தேவ செயலையும் நேரிட பண்ணணும். இதற்கு வேதத்துல இருந்து சிலருடைய வாழ்க்கையில எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில தேவனாய கர்த்தர் தினத்தின் காலத்துல சகலத்தை நேர்த்தியா செஞ்சு எப்படி அவளுடைய வாழ்க்கையில சமயமும் தேவ செயலும் நேரிட பண்ணினாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம வேதத்துல பார்க்கும்போது ரூத் என்கிற சகோதரனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில எப்படியா சமயமும் தேவ செயலும் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில தேவன் நேரிட பண்ணி ஜெயத்துக்கு நேராக அவங்க நடத்துனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு தெரியும் ரூத் என்கிற சகோதரி வந்து ஒரு யூத பெண் கிடையாது. அவங்க யாருன்னா அவங்க ஒரு மோவாபிய தேசத்தை சேர்ந்த பெண். இந்த மோவாபியர்கள் என்று சொல்லும் போது அது வந்து ஒரு இஸ்ரவர்களாலே தேவனுடைய பார்வையிலே அவர்கள் தள்ளப்பட்டவர்கள்.
நமக்கு தெரியும் ஓபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், அம்மோனியனும் மோவாபியனும் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவங்க என்ன பண்ண முடியாது, தேவனுடைய சபைக்குள்ள வரவே முடியாது. பாருங்க, அவங்க வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஒரு ஜாதி. பாருங்க, அந்த ஜாதியை சார்ந்த பெண்ணு தான் இந்த ரூத் என்கிறதான சகோதரி. இந்த ரூத்து வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய மாமியாரோடு கூட அவங்க என்ன பண்றாங்க, மோவாபிய தேசத்தை விட்டு யூதாவில் உள்ள பெத்லஹேம் தேசத்துக்கு வர்றாங்க. எதற்காக வர்றாங்க, இங்க வந்து தங்களுடைய பொழைப்பை தேடி வர்றாங்க. வரும்போது பாருங்க, அவங்களுடைய மாமியார் பேரு நகோமி. அதை உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் அதெல்லாம் பண்ணனால நான் வந்து இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேணாம். நீங்க எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்க. ஆனா அப்படினாலும் நான் காரியத்தை மட்டும், நம்ம வந்து நம்ம தேவனுடைய சத்தியத்தை மட்டும் அறிந்து கொள்கிறதுல முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம அதை மட்டும் பார்த்துட்டே போவோம். அப்ப பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, மரும மாமியாரும் மருமகளும் மோவாப் தேசத்துல இருந்து இப்ப பெத்லஹேம் வர்றாங்க. வந்த உடனே அவங்க குடிசைக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, ரூத் சொல்றாங்க அவங்க மாமியார்கிட்ட, அம்மா நான் போய் என்ன பண்றேன், ஏதாவது வயல் நிலத்துக்கு போய் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. பாருங்க, ரூத் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசனுடையதா இருந்தது. பாருங்க, இங்க பார்க்கிறோம், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசனுடையதா இருந்தது. அவளுக்கு வேணா அது தற்செயலா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில அது தற்செயல் அல்ல. ஏனென்றால் தேவனுடைய பார்வையல்ல, அவர் அதினதின் காலத்துல சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அவளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமயமும் தேவ செயலும் அவளுடைய வாழ்க்கையில நடைபெற தேவனாய கர்த்தர் வழி நடத்தினார். ஏன்னா பாருங்க, அன்றைக்கு இந்த பெத்லஹேம் பெத்லஹேம்க்கு என்ன பேருன்னா அப்பத்தின் வீடு. அதாவது அங்க வந்து நல்ல விளைச்சல் உள்ள ஒரு 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 பட்டணம் அந்த பெத்லஹேம். பாருங்க, அந்த பெத்லஹேம்ல எவ்வளவோ விவசாயிகள் இருந்திருப்பாங்க, நிறைய விவசாயிகள் இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்பத்தின் வீடுன்னு சொல்லும் போது அங்க அப்போ நல்லா நிறைய செய்யறாங்கன்னா அங்க நிறைய அறுவடை நடக்கும். நிறைய அறுவடை நடக்கணும்னா நிறைய வயல் நல்லா இருக்கும். அப்ப அங்க வந்து பிரதானமான தொழிலா கூட ஒருவேளை வந்து இந்த விவசாயம் இருந்திருக்கலாம். சோ நிறைய விவசாயிகள் இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, இவ்வளவோ விவசாயிகள் இருக்கும்போது, நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவர் அழகா கொண்டு போய் அவளை யாருடைய விவசாய நிலத்துல கொண்டு போய் விடுறாருன்னா நடத்துறாருன்னா அந்த சமயமும் தேவ செயலும் ருத்தனுடைய வாழ்க்கையில நடக்குதுன்னா தேவனாகிய கர்த்தருடைய கரத்துல இவ இருந்ததுனால இவளுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்துல அருமையா நடத்துறார். அது மாத்திரம் இல்ல, அந்த போவாஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ரூத்தினுடைய மாமனாருடைய வம்சவழியில வர்ற ரூத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு மனுஷன், ஒரு பெரிய ஆஸ்திக்காரன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் போவாஸ் என்ன பண்ணாரு, ரூத்தை கல்யாணம் முடிச்சாரு. கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அது யாருன்னா ஓபேத். அந்த ஓபேத்துக்கு வந்து ஒரு ஓபேத்தினுடைய மகன் யாருன்னா ஈசா. அந்த ஈசாயோட மகன் யாருன்னா தாவீத். அப்ப தாவீதை பெற்றெடுக்கிற கொள்ளு பாட்டியா ஆகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குதுன்னா, இந்த 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் தேவனுடைய சபைக்கு உட்படக்கூடாதுன்னு சொல்லி தள்ளப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கிடைக்குது. பாருங்க, அது மாத்திரமல்ல, இந்த தாவீதனுடைய சந்ததியில தான் யார் வர்றா, இயேசு கிறிஸ்து வருகிறார். அவ பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் யாருடைய வாழ்க்கையில மிக நேர்த்தியாய் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ருத்தனுடைய வாழ்க்கையில. ஏன் அவளுடைய வாழ்க்கையில இந்த காரியெல்லாம் நேர்த்தியா நடக்குதுன்னா, நம்ம ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம், ரூத் அங்க சொல்றா, தன்னுடைய மாமியாரை பார்த்து, உங்க தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி சொல்றா. பாருங்க, என்றைக்கு ரூத் யெகோவா தேவனை பார்த்து, அப்பா நீங்க தான் என்னுடைய தேவன் சொல்லி என்றைக்கு அவள் விசுவாசித்து தேவனுக்கு தன்னை ஏற்றுக்கொண்டாளோ. அது மாத்திரமல்ல, ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல அவருடைய சட்டைகளின் கீழே அவ அடைக்கலமா வந்துட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, யார் யாரு, ஏசப்பா என் தெய்வனே, என் தெய்வமே, ஏசப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க தான் என் தெய்வம்,
உங்க சட்டைகளுக்குள்ள நான் அடைக்கலமா வந்துட்டேன்னு யார் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அதினதன் காலத்துல சகலத்தை நேர்த்தியாய் செய்கிறது மாத்திரமல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில அவர் தம்முடைய சமயத்தையும் தேவ செயலையும் நேரிட பண்ணுகிறார். பார்க்கிறவர்களுடைய வாழ்க்கையில சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான மனிதனை சந்திக்க வச்சு சமயமும் தேவ செயலும் நேரிடும்படியா செய்து பாருங்க. அவள் வந்து தன்னுடைய எதிர்காலத்தை குறிச்சு, அவளுடைய எதிர்காலம் எப்படி இருந்துச்சு, சூனியமா தான் இருந்துச்சு. ஒரு விதவை, பிள்ளை இல்லாதவ, தீண்டப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு சந்ததியை சேர்ந்தவ, ஒரு ஏழை பாருங்க, ஒரு தரித்திரமானவ, ஏழை. எல்லா விதத்திலும் அவளுக்கு வந்து எந்த ஒரு தகுதியுமே இல்லை. சொல்லிக்கொள்றதுக்கு ஒரு பரம்பரை செல்வாக்கு கிடையாது. பிறப்பின இடத்துல பிறந்த வீட்டை குறிச்சு ஒரு பெருமை கிடையாது. அடுத்து புகுந்த வீட்லையும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணும் இல்லை. என்னன்னா, மாமனார் செத்து போயிட்டாரு, புருஷன் செத்து போயிட்டாரு, புருஷனோட தம்பியும் செத்து போயிட்டாரு, ஆண் வாரிசே இல்லை அந்த வீட்டுல. அடுத்து பாத்தீங்கன்னா, இவளுக்கும் பிள்ளை இல்லை, தருத்திரம். இப்படி எந்த எதிர்காலத்தை குறிச்ச ஒரு நம்பிக்கை இல்லாத, சூனியம் இல்லா சூனியமா இருந்த அந்த மகளுடைய வாழ்க்கையில பாருங்க, தேவனுடைய சமயமும் தேவ செயலும் அவளுக்கு ஒரு சூனியமான எதிர்காலத்தை ஒரு சூப்பரான எதிர்காலமா மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இன்றைக்கு யார் யாரெல்லாம், ஏசப்பா நீங்க தான் என்னுடைய தெய்வம், நீங்க தான் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய வாழ்க்கையை நான் முழுசுமா நான் உங்ககிட்ட அர்ப்பணிச்சிட்டேன்ப்பா, உங்க உன்னதமான தேவனாகி உங்களுடைய சட்டையின் கீழே நான் அடைக்கலமா வந்துட்டேன் ஏசப்பான்னு, யார் யாரெல்லாம் நீங்க தான் என் தெய்வம்னு சொல்லி வந்துட்டீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமயம் தேவ செயலும் நேரிடும்படி செய்து சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான நபர்களை சந்திக்க வைத்து உங்களுடைய ஃபியூச்சரையும் அவர் சூப்பரா மாற்றுகிறதற்கு அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியினால இன்றைக்கு ஏசுதான் தெய்வம் நீங்க வந்துட்டீங்கன்னா முழுசும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஒரு சகோதரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க பாருங்க, அவங்க ஏசப்பாவை தெய்வமா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா சமீப நாட்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜிபித்துட்டே இருந்தாங்க, அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நான் கூட நினைப்பேன், ஏன் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில இந்த காரியம் கைகூட வரல அப்படின்னு. சமீபத்துல அந்த சகோதரியை குறிச்சு கேள்விப்பட்டேன். அந்த சகோதரனுடைய உறவினர் சொல்றாங்க, அந்த சகோதரி வந்து ஏசப்பாவையும் கும்பிட்டுக்குவாங்களாம், அவங்க மற்ற பிற தெய்வங்களையும் கும்பிட்டுக்குவாங்களாம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று நீ அனலாரு அல்லது குளிராயிரு, நீ அனலாவும் இல்லாம குளிராவும் இல்லாம இருந்தா நான் உன வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, ஏசாயாவில நம்ம வாசிக்கிறோம், ஏசாயா 26வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர். அப்ப இன்றைக்கு நீங்க நீங்க உறுதியா நீங்க ஏசப்பாவை பற்றி கொண்டீங்கன்னா, உறுதியா பற்றி கொள்ளுகிற மனது உங்களுக்கு இருக்கும்னா, கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலம் ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சமயமும் தேவ செயலும் நேரும்படி செய்து உங்களுடைய எதிர்காலத்தை அவரை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு சகோதரியை நம்ம பார்க்க போறோம். அவங்க யாருன்னா, சுனேமியால். இந்த சுனேமியால குறிச்சு நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு ராஜாக்களினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த சுனேமியால் வந்து சுனேம் என்கிற ஊரை சேர்ந்தவங்க. இந்த சுனேம் என்கிற பட்டணத்துக்கு யார் வருவாங்கன்னா, அடிக்கடி தேவ மனுஷன் ஆகி எலிசா வருவாங்க. அப்ப வரும்போதெல்லாம் இந்த அம்மா வீட்டுல தங்குவாங்க. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் நம்ம கிட்ட வர்றாங்களேன்னு சொல்லி அவங்க கணவர்கிட்ட சொல்லி அவங்களுடைய மேல் வீட்டுல அவர் அடிப்படை தேவைகள் எல்லாம் செஞ்சு அந்த தேவனுடைய மனுஷன் வரும்போதெல்லாம் நீங்க எங்க வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தங்க வச்சு அவங்கள கனப்படுத்தி அவங்கள பராமரிச்சுட்டு வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு குழந்தை இல்லாத நேரத்துல வந்து தேவனுடைய மனுஷன் அவங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு குழந்தை பாக்கியமா உண்டாகும். இந்த காரியத்தெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம இதை வந்து நம்ம எங்க வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த சகோதரியுடைய காரியம் இந்த 4வது அதிகாரத்துக்கு அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா 8வது அதிகாரத்துல இந்த சகோதரியை குறிச்சு வாசிக்கிறோம். அந்த 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை பார்க்கும்போது, இந்த 1வது வசனம் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது, அங்க என்ன பண்றாங்க, அந்த
சகோதரி சுனேமியால வந்து எலிசா தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா இப்ப வந்து என்ன வரப்போகுதுன்னா ஒரு 7 ஆண்டு பஞ்சம் வரப்போகுது, ஆனப்படினால நீ என்ன பண்ணு, உன் வீட்டாரெல்லாம் கூட்டிட்டு நீ எங்கேயாவது போய் பழச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இந்த வார்த்தையை கேட்டுட்டு என்ன பண்றாங்க, இந்த சுனேமியால் என்ன பண்றாங்க, தன்னுடைய வீட்டாரெல்லாம் கூட்டிட்டு எங்க பண்ணிடுறாங்க, வேற தேசத்துக்கு போயிடுறாங்க பாருங்க, பெலிஸ்தர் தேசத்துக்கு போய் அங்க 7 வருஷம் பஞ்சம் முடிகிற வரைக்கும் இருக்கிறாங்க. பஞ்சம் முடிச்சுட்டு தன்னுடைய தேசத்துல வந்து பஞ்சம் தீர்ந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே 7 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் இந்த பெலிஸ்தீர் தேசத்துல இருந்து இப்ப எங்க வர்றாங்க, சூனேம் வர்றாங்க. சூனேம் வந்தா இவங்களுடைய வயல் நிலம் இவங்களுடைய சொத்துக்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, மற்றவங்க வந்து அதை என்ன பண்ணிட்டாங்க, அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப நம்மளே பார்க்கிறோம் பாருங்க, நம்ம இடம் வாங்கி போட்டா நம்ம ஊர்லயே பாருங்க, இடம் வாங்கி போட்டுட்டு நம்ம அதை பார்க்காம விட்டுட்டோம்னா மற்றவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதுல குடிசை போடுறாங்க, அடுத்து கூடாரம் போடுறாங்க, கூடாரம் போடுவாங்க, அடுத்து குடிசை போடுவாங்க, அதுக்கப்புறம் அதுல என்ன பண்ணிடுறாங்க, வீடை கட்டிட்டு அப்புறம் போக மாட்டேன்னு சொல்லி அவங்கள நம்ம கிளப்புறதுக்குள்ள போதும் போதும் நமக்கு ஆயிரும் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி பல ஆண்டுகள் ஆயிரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எங்க மதுரையில எங்க வீட்டு பக்கத்துலயே ஒருத்தவங்க அவங்க லேண்டை வாங்கி போட்டுட்டு அவங்க வேற ஊருக்கு போயிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் குடிசை போட்டாரு, நானே அதை பார்த்துருக்கேன் அந்த நாட்களை குடிசை போட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து போவே மாட்டேன்ட்டார். அப்புறம் எவ்வளவோ சொல்லியும் போகலை, அப்புறமேட்டு அவருக்கு பல லட்சங்கள் கொடுத்து தான் அவர் வந்து காலி பண்ணாங்க பாருங்க. அவங்க சொந்த இடத்துல இருந்துக்கிட்டே சொந்த இடத்த அவங்க எல்லாமே பக்காவா பட்டாகட்டா எல்லாம் வச்சிருக்காங்க, பத்திரம் எல்லாம் வச்சிருந்தாங்க, இருந்தாலுமே அவரை துரத்துறதுக்கு இவங்க பல லட்சங்கள் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில நம்ம இந்த காலத்துல பார்க்கிறோம். அதே போல அந்த நாட்கள்லயும் பாருங்க, இந்த சுனேமியால் வந்து அந்த பஞ்சம் போறதுக்காக போயிட்டு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா இங்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மற்ற மனிதர்கள் அதை ஆக்குபை பண்ணிட்டாங்க. இப்ப அவன் என்ன பண்றா, தன்னுடைய நீதிக்காக நியாயத்துக்காக இந்த அம்மா எங்க போறாங்க, ராஜா கிட்ட போறாங்க. ராஜா கிட்ட போய் ராஜா கிட்ட தன்னுடைய காரியத்தை சொல்லி தன்னுடைய நிலங்கள் எல்லாம் திரும்பி மீட்டுக் கொள்றதுக்காக போறாங்க பாருங்க. இந்த தாயார் வந்து இந்த சுனேமியால் பாருங்க, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஆனப்படினால பாருங்க, இவங்க போற அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, 7 வருஷம் சொந்த ஊர்ல இல்ல, ராஜா யார் இருக்கான்னு கூட தெரியாது, அரண்மனை எப்படி போய் உள்ளுக்குள்ள போய் ராஜா கிட்ட நம்ம பார்த்து நம்ம பேசணும் எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க போகும்போது பாருங்க, இவங்க ராஜா கிட்ட போய் தன்னுடைய நியாயத்தை கேட்க போகும்போது அங்க பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரனாகி கேஆசி என்ன பண்றான், ராஜா கிட்ட உட்காந்து ராஜா கிட்ட எலிசா தீர்க்கதரிசன பத்தி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். எலிசா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர், எப்படி வல்லமையான ஒரு ஊழி, ஒரு தெய்வ மனுஷன், அவர் எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு உதவி செய்தார், எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லிட்டு இருக்கும் போது அவர் யாரை குறிச்சு சொல்றாருன்னா, இப்படி சுனேமியால்னு சுனேம் தேச சுனேம் ஊர்ல இருந்த ஒரு பெண் இருந்தா, அவளுக்கு வந்து குழந்தை இல்லை, அப்ப இந்த தேவனுடைய மனுஷன் ஜெபித்து குழந்தை பாக்கியம் உண்டானது. அது மாத்திரமல்ல, அந்த குழந்தை பாக்கியம் உண்டானது மாத்திரமல்ல, அந்த குழந்தை வளர்ந்த பெருசான பிறகு கொஞ்சம் சிறு குழந்தையா சிறு பையனா இருக்கும் போது அந்த பையன் என்ன பண்ணா, இறந்து போயிட்டான். அப்ப எலிசா தீர்க்கதரிசிட்டு அந்த தாயார் ஓடி வந்து அவங்க வந்து அழுத போது, கர்மேல் பர்வதத்துக்கு ஓடி வந்து அழுத போடுது. எலிசா தீர்க்கதரிசி போய் அந்த குழந்தைய மறுபடியும் உயிரோட மீட்டு அந்த தாயிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த எலிசா தீர்க்கதரிசி மூலமா தேவன் செய்த கிரியைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அதை ஆச்சரியமா அதை கேட்டுட்டு இருக்கிறாரு. யாரு, ராஜா கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சரியா யாரு போறானா, சுனேமியால் போறாங்க. இது தற்செயலாய் நடைபெறுகிற காரியம் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவளாகிய சுனேமியாளுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சமயத்தையும் தேவ செயலையும் அவர் நேரிட பண்ணினார். பண்ணினால உடனே கேஆசி பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு ராஜாட்ட சொல்றா, ராஜாவே நான் சொன்னேன்ல அந்த அம்மா இந்த அம்மா தான், நான் இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட, எலிசா தீர்க்கதரிசி ஒரு பையனை உயிரோட எழுப்புனாங்கன்னு, அந்த பையன் யாருமே, அந்த பையனை பெற்றெடுத்த தான் இவங்க தான், நீங்களே நேரா கேளுங்க அப்படின்ன உடனே ராஜாவுக்கு சந்தோஷமா அந்த சுனேமியால பார்த்து கேட்கறாங்க, இது உண்மைதானாமா அப்படின்ன உடனே அந்த சுனேமியால் சந்தோஷத்தோட கூட தேவன் தன்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு தன்னுடைய காரியங்களை சொன்ன உடனே ராஜா உடனே ஒரு பிரதானிய கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த தாயார் சுனேம்ல என்னென்னலாம் விட்டுட்டு போனாங்களோ அத்தனையும் நீங்க அவங்களுக்கு திரும்பி கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, அவங்க வயல் நிலத்துல எல்லாம் இந்த 7 வருஷம் என்ன விளைச்சல் உண்டாயிருக்குமோ அதற்கான
அத்தனை விளைச்சலுக்குரிய பலனையும் நீங்க என்ன பண்ணணும், இந்த அம்மாவுக்கு நீங்க திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் எப்படி அதினத்தின் காலத்துல சகலத்தையும் நேர்த்தியா செய்து சமயத்தையும் தேவ செயலையும் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நேரிட பண்ணுகிறார் பாருங்க. பாருங்க, யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய சமயத்தையும் தம் தேவ செயலையும் நேரிட பண்ணி அவங்களுடைய இழந்த எல்லா ஆசீர்வாதங்கள், அவங்களுடைய பிரயாசத்தின் பலன் எல்லாவற்றையும் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நீங்க கூட இன்னைக்கு சொல்லலாம், ஐயோ என்னுடைய பிரயாசத்தின் பலன் எல்லாம் கோர்ட் கேஸ்ல போயிருச்சே, என்னுடைய பிரயாசத்தின் பலன் எல்லாம் தேவையில்லாம இந்த பிசினஸ்ல விட்டுட்டேனே, அல்லது என்னுடைய பிரயாசத்தின் பலன் எல்லாம் ஏதோ வகையில நீங்க இழந்திருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்க மட்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் நீங்க கீழ்ப்படுகிறவர்களாக, தேவனுடைய மனுஷன், உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நியமித்திருக்கிற மனுஷன் யாரோ அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படுந்திருப்பீர்களே, ஆனால் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமயமும் தேவ செயலும் கர்த்தர் நேரிட பண்ணி நீங்க இழந்த அனைத்தையும் மறுபடி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய கரத்துல, ஏசப்பா நான் உங்க வார்த்தையெல்லாம் கீழ்ப்படியணும், ஏசப்பா நான் எவ்வளவோ நான் குறைவுள்ளவர், நம்ம எல்லாமே குறைவுள்ளவங்க தான், நம்ம பைபிள்ல இருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியவே இல்லை, ஆனா அப்படிங்க ஆண்டு விட்ட சொல்லுங்க, ஏசப்பா நான் இன்னும் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் கீழ்ப்படியல, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை வழி நடத்துங்க, நான் எந்தெந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியல, எந்தெந்த கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியல, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு எனக்கு உதவி செய்யுங்க. இந்த விஷயத்துல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆவியானவர் வந்து சகல சத்தியத்தையும் நமக்கு நினைப்பூட்டு வரான் பாருங்க, ஆண்டவுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டு வரான். எனக்கு நினைப்பூட்டுங்கப்பா, நான் கீழ்ப்படுகிறேன்னு ஒப்பு கொடுங்க, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமயம் தேவ செயலும் நேரிட பண்ணி இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள தேவநாயகத்தை உதவி செய்வார். அடுத்ததாக நம்ம ஒரு சகோதரியை பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா எஸ்தர் ராஜாத்தி. இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, அவர் தேவனாகிய கர்த்தர் அருமையா அவங்க வாழ்க்கையில நேர்த்தியா காரியங்களை செய்ய பண்ணது மாத்திரமல்ல, தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நேரிட பண்ணி அருமையா ஆண்டவர் அவங்க தலையை உயர்த்தினார். பாருங்க, நமக்கு தெரியும், நமக்கு எஸ்தருடைய வரலாறு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாருங்க பாருங்க, அப்ப வந்து எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்றாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி வந்து ஆமான் வந்து மொர்தகாய்க்கு விரோதமாக, மொர்தகாய் வந்து ஆமானுக்கு என்ன பண்ணல, வணக்கம் செலுத்தல. மொர்தகாய் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் யூதன், ஒரு யூதன். அவர் வந்து யாருக்கு மேல வைராக்கியம் உடையவர்னா, எகோவா தேவன் மேல பக்தி வைராக்கியம் உடையவர் பாருங்க. ஆனப்படினாலே தன்னுடைய வணக்கம் யாருக்குன்னா, தன்னுடைய தேவனாகிய எகோவாக்கு மட்டும்தான் தன்னுடைய வணக்கமும் நமஸ்காரமும், இந்த மனுஷனுக்கும் இல்லைன்றதுல அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த ஆமான் யாருன்னா, அவன் ஒரு துஷ்ட ஆமான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவன் ஒரு துஷ்டன் பாருங்க. அவ பாருங்க, அந்த துஷ்ட ஆமான நமஸ்கரிக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஆமான் என்ன பண்றான், மொர்தகாய அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். மொர்தகாய மட்டும் காலி பண்றது அவருக்கு வந்து அற்ப காரியமா இருந்ததுனால, மொர்தகாயோட வம்சம் என்ன வம்சம்னு சொல்லி பார்த்தாரு. அவன் யூத வம்சம்ன உடனே யூதா வம்சத்தையே அழிக்கணும்னு அவர் திட்டம் போட்டாரு. திட்டம் போட்டு தந்திரமா ராஜா கிட்ட காரியத்தை சொல்லி காயை நகர்த்திட்டார். அதன்படி பாருங்க, நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அதன்படி பாருங்க, எஸ்தர் புத்தகம் 3வது அதிகாரத்துல 12வது வசனத்துல பார்க்கிறோம். முதலாம் மாதம் 13ஆம் தேதியில ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய ஆகஸ்வேரின் பெயரால் எழுதப்பட்டது. என்ன எழுதப்பட்டதுன்னா, ஆதார் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கிறோம். ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அப்ப பாருங்க, இப்படி ஒரு சட்டத்தை போட்டுடுறாரு. ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13வது தேதியில, அதாவது 13-12 இல்ல என்ன பண்ணலாம்,
பாபிலோன் தேசத்துல, அதாவது சூசான் அரண்மனையை சுற்றி இருக்கிறவங்க, சூசான் அரண்மனையில ராஜாவா இருக்கிற ஆகஸ்வரனுடைய ஆட்சியில இருக்கிறதான இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் இருக்கிறதான அந்த 127 நாட்டை சேர்ந்தவர்களும் அங்கங்க குடியிருக்கிற யூதர்களை என்ன பண்ணலாம், குழந்தைகள்ல இருந்து ஸ்திரீகள் பெரியவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணலாம், அவங்களை கொண்டுட்டு அவங்களை கொள்ளையிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க பாருங்க. சட்டம் போட்டவுடனே, இந்த சட்டம் போட்ட உடனே என்ன பண்றாங்க, இது வந்து எஸ்தருக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, எஸ்தர் ராஜாத்தி வந்து என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்கன்னா, அள்ளு பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவங்களும் அவங்க தாதிமாரும், அது மாத்திரமல்ல மொர்தெகாயோடு சேர்ந்து யூதர்கள் எல்லாரும் உபவாசிக்கிறாங்க. ஏன்னா இந்த சட்டம் போட்டு வந்து தண்டாரா போட்ட உடனே பாருங்க, சூசான் நகரமே கலங்கிற்று அப்படின்னு சொல்றாங்க. யூதர் வர்த்தகா என்ன பண்றாரு, நடு ரோட்ல சட்டையை கிழிச்சிட்டு புழுதிய தலையில போட்டுட்டு சாம்பலை போட்டுட்டு ரட்டு உடுத்துட்டு கத்தர்றாரு பாருங்க. அது மாத்திரம் நம்ம யூதர்கள் அத்தனை பேரும் அதை தான் செய்யறாங்க. அவங்க ரெட்டு உடுத்தி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு இரட்டை போர்த்திட்டு கத்தர்றாங்க, புலம்புறாங்க. அப்ப அந்த செய்தி வந்து எஸ்தர் ராஜாத்திக்கு போன உடனே எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, அவங்களும் அவங்க தாதிமாரும் மொர்தெகாயும் அவரோடு கூட யூதர்களும் என்ன பண்றாங்க, 3 நாள் உபவாசித்து தேவன் நோக்கி தங்களுடைய பிராணனுக்காக, தங்களுடைய யூத மக்களுடைய பிராணனுக்காக தேவனிடத்துல அவங்க ஜபம் பண்றாங்க. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஜபம் பண்றாங்க. ஜபம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ராணி என்ன பண்றாங்க, எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுடைய சமூகத்துல பிரவேசிக்கிறாங்க, சட்டத்தை மீறி பிரவேசிக்கிறாங்க. ராஜாவோட கண்கள்ல தயவு கிடைக்குது. ராஜா கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும், ராஜ்யத்துல பாதி நாள் நான் தர தயாரா இருக்கேன், இல்ல நான் கொடுக்குற விருந்துக்கு நீங்க வரணும், நீங்க மாத்திர லாமானை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் ஒரு விருந்து நடக்கிறது. விருந்து முடிச்சோடனே ராஜா கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும். அவங்க சொல்றாங்க, எனக்கு நான் இன்னொரு விருந்து செய்யறேன், அதுக்கும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கும் ராஜா கூப்பிடுறாரு. ராஜா வர்றாரு. ராஜா வரும்போது ஆமானும் வர்றான். அப்ப ஆமான் வரும்போது பார்க்கிறோம், 7வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப வந்து ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடி கேட்கிறாரு. அந்த 7வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். அப்ப என்ன வேணும், ஒன்றாட்டி என்ன, ராஜா கேட்கிறாரு 7வது அதிகாரம் 2வது வசனத்துல, எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்கிற மன்றாட்டி என்ன, நீ ராஜ்யத்துல பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜாத்தி என்ன சொல்றாங்கன்னா, ராஜாவே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமானால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு எனக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படணும். அவங்க எவ்வளோ ஒரு ஆத்ம பாரத்தோட எதை கேட்கறாங்கன்னா, ஆத்மாக்களை கேட்கறாங்க, ஜனங்களை கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, 4வது வசனத்துல வாசிக்கிறோம், எஸ்தர் 7வது அதிகாரம் 4வது வசனம், எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமா இருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டான நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றான். அப்பொழுது ராஜாவாகிய ஆகஸ்வேரு பிரதி மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிக்கரம் கொண்டவன் யார், அவன் எங்கே என்றார். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனும் ஆகிய அந்த மனுஷன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகில் அடைந்தான். அடுத்த வசனம் வாசிக்கிறோம், ராஜா உக்கிரத்தோட திராட்சை பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தர் எடுத்து தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். பாருங்க, எல்லாருடைய பிராணனையும் வாங்க நினைச்சான், எஸ்தருடைய பிராணனையும் யூதர்கள் அத்தனருடைய பிராணனையும் வாங்க நினைச்சான். ஆனா இன்னைக்கு அவை தன்னுடைய பிராணனுக்காக எஸ்தர் கிட்ட விண்ணப்பம் பண்ற மாதிரி நிலைமை உண்டாயிருச்சு பாருங்க. அவ பாருங்க, இங்க இந்த இடத்துல பாருங்க, தேவன் எவ்வளவு அருமையா காரியங்களை செய்கிறார் பாருங்களேன். நம்முடைய தேவனை போல சமயத்தையும் தேவ செயலையும் நேரிடப்பண்ண இந்த உலகத்துல யாருமே இல்லை பாருங்க. அப்ப பாருங்க, ராஜா என்ன பண்ணிட்டாரு, கோபமா திராட்சை பந்தியை விட்டு எழுந்துட்டு போயிட்டாரு, அரண்மனை தோட்டத்துக்கு போயிட்டாரு. இப்ப ராணி கிட்ட ராஜாத்தி ஆகிய எஸ்தர் கிட்ட வந்து தன்னுடைய பிராணனுக்காக கெஞ்சுறான். யாருக்கு எழுந்து நின்று விண்ணப்பம் பண்ண, பந்தியில உட்கார்ந்து இருந்தவன் இப்ப என்ன பண்றான், எழுந்து நின்று விண்ணப்பம் பண்ண கெஞ்சுறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ என்ன ஆக போதோன்னு பயத்துனவன் தன்னுடைய பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண அவன் எழுந்து நிற்கிறான். எழுந்து நின்னா என்ன நடந்துச்சுன்னே நமக்கு தெரியல. இங்கதான் தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நேரிட்டு அவன் என்ன பண்றான்,
ராஜாத்தி மேல் உட்காந்துருக்கிற மத்தியில பொத்துன்னு விழுந்துடுறான் பாருங்க. இவன் விழுந்து கிடக்குற அந்த நேரம் கரெக்டா ராஜா என்ன பண்றாரு, தோட்டத்துல இருந்து உள்ளுக்குள்ள வர்றாரு. அவர் பாக்குறாரு ராஜாத்தியோட மெத்தையில இவன் விழுந்து கிடக்கு. உடனே பாருங்க ஆண்டவர் அந்த இந்த இடம் தான் பாருங்க எஸ்தருடைய வாழ்க்கையில சமயமும் தேவ செயலும் நேருது. ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தையை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். இதற்கப்புறம் நமக்கு நடந்தது என்னன்னு தெரியும். மொர்தகாய்க்காக நியமிக்கப்பட்டிருந்த தூக்கு மரத்துல ஆமான் மொர்தகாய்க்காக சில தூக்கு மரத்துல இவனை தூக்கு போட்டுட்டாங்க. பாருங்க ஆண்டவருடைய கரத்துல ஒரு ஜெபிக்கிற பெண்ணாக எஸ்தர் இருந்தாங்க. அவங்க ஆத்துமாக்களை குறிச்சு ஒரு பாரம் உள்ளவங்களா இருந்தாங்க. ஆனபடினால கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய சமயத்தையும் தேவ செயலையும் நேரிட பண்ணி அந்த துஷ்டனாகிய ஆமானுடைய காரியத்தை அவர் முடிய பண்ணி எஸ்தர் ராஜாத்தியருடைய தலையை உயர்த்துறத நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அப்ப பாருங்க தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நமக்கு உயர்வை மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில ஆபத்துக்கு நம்மளை தப்பிக்க செய்யும் பாருங்களேன். துஷ்ட ஆமானுடைய சதித்திட்டத்திற்கு தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நேரிட்டதுனால யூத குலமே தப்பு வைக்கப்பட்டது பாருங்களேன். இன்றைக்கு நீங்களும் கூட தேவனுடைய சமூகத்துல ஆத்துமாக்களுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்க வீட்டாருக்காக, எசப்பா என் மன்றாட்டுக்கு என்னுடைய எஸ்தராஜாக்கு சொன்னது போல என்னுடைய வேண்டுதலுக்கு என்னுடைய ஜெபம், என் மன்றாட்டுக்கு என்னுடைய ஜனத்தையும் எனக்கு தாங்க, என்னுடைய என்னுடைய பட்டணத்தை எனக்கு தாங்கப்பா, என் தேசத்தை எனக்கு தாங்கப்பான்னு யார் யாரெல்லாம் தேசத்துக்காக, தேசத்தின் ஜனத்தினுடைய சேமத்திற்காக, ரட்சிப்புக்காக மன்றாடி ஜெபிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அதினதின் காலத்துல சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து தேவனுடைய சமயமும் தேவனுடைய தேவ செயலும் உங்களுடைய வாழ்க்கையில நேரிட செய்து எஸ்தர் ராஜாத்தியை போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உயர்வை மாத்திரமல்ல உங்களுக்கு எதிரடையாய் சத்ருவானவன் திட்டமிடுகிற எல்லா சதி திட்டங்களையும் தேவனாகிய கர்த்தர் அவர் தவிடுபொடியாக்கி போடுகிறார். தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட நீங்க பிரதர் நம்முடைய சகோதரர் சகராஜ் சொன்னாங்க, ஒரு நாள் ஜபத்துல சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஏமா இந்த வேலையில கூட நம்முடைய திருச்சபையை சேர்ந்த சிலர் இன்னும் ஜெபிக்காம இருக்கிறாங்கம்மா, என்னுடைய ஆவியில நான் அதை உணர்றேன் அப்படின்னு சொல்லி அதற்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய குடும்ப ஜெபத்துல நாங்க ஜெபம் பண்ணுவோம். பாருங்க இன்னும் கூட நம்முடைய திருச்சபையில இவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டுக்குள்ள, ஒரு லாக்டவுனுக்குள்ள நம்ம பூட்டப்பட்ட ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிற இந்த வேலையில கூட நம்முடைய திருச்சபை மக்கள், நான் வெளியாட்களை சொல்லவே இல்லை, நம்முடைய திருச்சபை மக்கள் ஒரு சிலர் இன்னும் காலத்தினுடைய ஆபத்தை உணராதபடிக்கு வேதத்தை எடுக்காம ஜெபிக்காம இன்னும் இருக்கிறீங்கன்னு சொல்லி பிரதர் ரொம்ப வேதனைப்பட்டாரு பாத்துக்கோங்க. ஆனப்படினால தேவன் யாருடைய வாழ்க்கையில அவரோட அவர் அதினத்தின் காலத்துல நேர்த்தியா செய்வார்னா, தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய சிநேகிதர்களுக்காக, தன்னுடைய உறவினர்களுக்காக, தன்னுடைய தெருக்கல்ல வசிக்கிறவங்களுக்காக, தான் நேர்ல பாக்குறவங்களுக்காக, தன்னுடைய பட்டணத்துல வாசம் பண்ணுகிறவர்களுக்காக, தன்னுடைய பகுதியில வசிக்கிறவங்களுக்காக, தேசத்துக்காக, அகில உலகத்துக்காக யாரு திறப்புல நின்று என்னுடைய அங்க ராஜாத்திய எஸ்தர் சொன்னாங்க, செத்தான சாகுறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, விலை குறையை கொடுத்து ஜனங்களுக்காக, யூத ஜனத்துக்காக அவங்க மன்றாடினாங்க, ராஜாவுடைய சமூகத்துக்குள்ள போனாங்கத போல இன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்த நாட்கள்ல ஏசப்பா என் ஜனத்துக்கு சேமத்தை கொடுங்கப்பா, இந்த கொரோனால இருந்து அப்பா தேசங்கள் மீட்கப்படணும், ஜனங்கள் மீட்கப்படணும், எவ்வளவு பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்கப்பா, எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மறுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, இது நிமித்தம் எத்தனை வேதனைப்பா, எத்தனை ஏழை எளிய ஜனங்கள் புலம்பெயர்ந்து வேலைக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிட ஆகாரம் இல்லாம தவிக்கிறாங்கப்பா, அன்றாட கூலிகள் அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பச்சிலம் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம இருக்காங்கப்பா, எத்தனை பேர் சமீபத்துல கூட பார்த்த ஒடிசால இருந்து கால்நடையா பிரயாணம் பண்ணி தங்களுடைய ஊருக்கு போக, ஜார்க்கண்டுக்கு போகிறதுக்கு பிரயாசப்பட்ட சகோதரி ஒரு கூட்டமா போகும்போது அவங்க என்ன பண்ணா, அவங்களுடைய 14 வயது மகள் வந்து என்ன பண்ணிட்டா, நீர்ச்சத்து இல்லாம உடம்புல
போதிய ஊட்டச்சத்து சரீரத்தில் இல்லாதனால அது இறந்து போயிட்டாங்க. நடந்து போகும்போதே இறந்து போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல பாருங்க, கேரளாவிலேருந்து வேலை பார்த்தவங்க தேனி மாவட்டத்துக்காக காட்டு வழியாக அதாவது மலைப்பாதை வழியாக கடந்து வரும்போது அந்த காட்டு தீ திடீர்னு பிடிச்சி ஒரு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதே போல எத்தனையோ பேர் வந்து அவசர சிகிச்சைக்கு போக முடியாம பலவித நோயாளிகள் வந்து மருத்துவ சிகிச்சை கிடைக்காம செத்து போடுறாங்க. பொருளாதார ரீதியா எத்தனையோ குடும்பங்கள் சாப்பாடு இல்லாம பசியினால துடிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ காரியங்கள் தேசத்துல நடந்துட்டு இருக்குது. இந்த வேலையில கூட நம்ம உணர்வற்றவர்களா இருப்போமே. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா அதனதன் காலத்துல அவர் நம்மளுடைய வாழ்க்கையில நேர்த்தியா செய்யவே முடியாதுங்க. அவருடைய சமயமும் தேவ செயலும் நமக்கு நேரிடவே நேரிடாது. ஆனப்படினால இந்த நாளிலாவது உணர்வடைந்து நீங்க ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க. அப்படி அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் ஒருவேளை நீங்க தேசத்துக்காக திறப்பில் நிற்கிற ஒரு மகளா நீங்க இருப்பீங்களா, மகனா நீங்க இருப்பீங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமயமும் தேவ செயலும் ஏற்படும். உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமா ஒரு வழியா வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்பி போவார்கள். நீங்க இந்த உலக இந்த தேசத்துல நீங்க பாதுகாப்பா நீங்க வாசம் பண்ணுவீங்க. உங்களை கரோனாவும் தாக்காது, எந்த ஒரு வைரஸும் தாக்காது, எந்த ஒரு தீமையும் வராதபடி தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவருக்கு போதுமானவராய் இருக்கிறார். எந்த ஒரு ஆமானுடைய பிசாசுடைய திட்டமும் உங்களை ஒன்று செய்யவே முடியாது. அலேலூயா. அதே போல இந்த இதுல பாத்தீங்கன்னா எஸ்தர் புத்தகத்துல இன்னொருத்தவங்க வர்றாங்க. அவங்க யாருன்னா மொர்தெகாய். மொர்தெகாயும் பாருங்க, மொர்தெகாயுடைய வாழ்க்கையிலையும் நம்ம இந்த தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நேரிடதான் ரொம்ப அழகா நம்ம பார்க்கலாம். என்னன்னா இந்த மொர்தெகாயை குறிச்சு நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்களும் எப்படிப்பட்ட மனுஷன், பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு மனுஷன், ரொம்ப அருமையான மனுஷன். அவருடைய சித்தப்பா பொண்ணுதான் யாருன்னா இந்த எஸ்தர். பாருங்க, எஸ்தரோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அவர் தன்னுடைய சித்தப்பா மகள் அதாவது தன்னுடைய தங்கச்சியை தன்னோட மகளா ஏத்துக்கிட்டு அவர் வளர்த்து வர்றாரு. அருமையா வளர்க்கிறாரு அந்த பிள்ளைய, வளர்த்து வர்றாரு. அப்ப பாருங்க, அவர் வந்து எஸ்தர் ராஜாத்திய வந்து அரண்மனையில விட்ட பிறகு பொறுப்பற்ற ஒரு தகப்பனா இல்ல, அந்த அரண்மனை வாசல்லையே ஒரு அவளை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்படி இருக்கும்போது அரண்மனை வாசல்ல இருக்கும்போது ஒரு நாள் பாக்குறாரு அந்த அரண்மனை வாசல்ல வந்து, நம்ம இதை வந்து எங்க வாசிக்கிறோம்னா எஸ்தர் 2:21-23 பார்க்கிறோம். அங்க பார்க்கிறோம் அந்த அவர் வந்து ராஜாவுடைய அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற போது வாசல் கடக்கிற ராஜாவுடைய 2 பிரதானிகள் பிக்தா தேரேஸ் அப்படின்னு 2 பேர் என்ன பண்றாங்க, ராஜாவின் மேல வர்மம் வச்சு அவரை கொள்றதுக்கு திட்டம் போட்டு எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இது யாருக்கு தெரிஞ்சிருதுன்னா மொர்தெகாய்க்கு தெரிஞ்சது. மொர்தெகாய் தெரிஞ்ச உடனே அவர் தீவிரமா இதை என்ன பண்றாரு, எஸ்தர் ராஜாத்தியை கூப்பிட்டு சொல்றாரு. இந்த தகவலை சொன்ன உடனே எஸ்தர் ராஜாத்தி வந்து ராஜா கிட்ட போய் சொல்றான். உடனே ராஜா என்ன பண்றாரு, அதை விசாரிக்கிறார், அது உண்மைதானும். விசாரித்து பார்த்தா இது உண்மைதான்ன்ற தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பிக்தாத்தையும் தேரேசையும் ராஜா தூக்கில் போட்டுடுறாரு. இந்த காரியம் உடனே ராஜாக்களுடைய நாளாகம புஸ்தகத்துல எழுதப்பட்டுருச்சு. நாளாகம புஸ்தகம்னா வேற ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை நம்ம எப்படி டைரியில் எழுதி வைக்கிறோமோ அதே போல ராஜாக்கள் எழுதி வைக்கிற புஸ்தகம், ராஜாக்களுடைய காரியங்களை எழுதி வைக்கிற புத்தகம் தான் அந்த நாளாகம புஸ்தகம். அதில் எழுதி வச்சுட்டாங்க. என்ன எழுதி வச்சுட்டாங்க, ராஜாவுக்கு விரோதமா பிக்தாக்கும் தேரேசும் வர்ம வச்சு அவரை கொள்ள சதி வச்சாங்க. அதை வந்து மொர்தெகாய் கண்டுபிடிச்சு ராஜாவுக்கு அறிவித்ததுனாலே ராஜாவுடைய ஜீவன் தப்பியது அப்படின்னு பிக்தாக்கும் தேரேசும் தூக்குப்படப்பட்டாங்கன்னு சொல்லி எழுதி வைக்கப்பட்டாயிடுச்சு. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியம், ராஜாவனுடைய ஜீவனையே பாதுகாத்திருக்கார் யாரு, மொர்தெகாய். ஆனா அவருக்கு அதுக்கான எந்த ஒரு வெகுமதியோ எந்த ஒரு கனமோ எந்த ஒரு வாழ்த்துதலும் அவருக்கு சொல்லப்பட்டதா நம்ம வேதத்துல பார்க்கவே இல்லை. பாருங்க, அவருக்கு எந்த ஒரு கனமும் கிடைக்கவே இல்லை. பாருங்க, சில வேலைகள்ல நம்ம செய்கிற நற்கிரிகைகளுக்கு பதில் உடனே கிடைக்காது. ஆனா நான் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆந்திர பிரதேசத்துல வந்து ஒரு ஏழை தாயார், ஒரு கூலி தொழிலாளி அந்த அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க 3,500 ரூபா சம்பளம் வாங்குவாங்க மாதத்துக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து காவல்துறையினர் வந்து அதிகமா ஜனங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊரடங்கு உத்தரவு நிமித்தம் ஜனங்கள் வந்து வீணா கூட்டம் கூடக்கூடாது, சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பதுல ஜாக்கிரதையா இருக்கணும், வீணா அலையக்கூடாது, சுற்றக்கூடாதுன்றதுக்காக காவல்துறை தன்னுடைய பணியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவ பாருங்க, வெயில்ல இருக்கிறதான அந்த காவல்துறை பணியாளர்களை பார்த்து இந்த தாயார், ஏழை தாயார்,
அந்த தாயாருக்கு ஹரிசனை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ரெண்டு ஜூஸ் பாட்டிலை வாங்கிட்டு போய் அந்த போலீஸ்க்கு கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க, அந்த போலீஸ்க்கு கொடுத்து நீங்கள் எவ்வளோ இந்த வெயிலில் வந்து நீங்கள் எங்களுக்காக தானே நீங்கள் உழைக்கிறீங்க, இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை கொடுத்த உடனே அந்த அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அந்த போலீஸ்மேனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க, நீங்கள் எங்களுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி எங்களை பாருங்க, நீங்கள் வந்து வர்றது வந்து இப்படி பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஜூஸ் பாட்டில் இன்னும் ரெண்டு ஜூஸ் பாட்டில் கொடுத்து உங்க குழந்தைங்களுக்கு நீங்க போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது வீடியோல எடுத்தது போயிடுச்சு. பார்த்துக்கோங்க எங்க போயிடுச்சுன்னா, இவருங்க வரைக்கும் போயிடுச்சு. யார் வரைக்கும் போயிருச்சுன்னா விஜிபி வரைக்கும் போயிருச்சு பாருங்க. அப்போ அந்த ஆந்திரப்பிரதேசனுடைய விஜிபி என்ன பண்ணுறாரு, உடனே இந்த அம்மா யாருன்னு சொல்லி தன்னுடைய காவலர் போலீஸ்மேனை அனுப்பி கண்டுபிடிச்சு அந்த தாயார் வீட்டுக்கு ஆட்கள் அனுப்பி அவங்களோட கூட பேசுகிறாரு. பாருங்கள், அந்த விஜிபிக்கு ஹோல் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற எல்லா காவலாளர்களும் சல்யூட் பண்ணுறவங்க, சல்யூட் பண்ணணும். ஆனா அந்த விஜிபி இந்த தாயாருக்கு ரெண்டு முறை சல்யூட் பண்ணி அவங்களை கனப்படுத்தினார். அவங்களுடைய இந்த நற்கிரியையை வந்து அவங்க அவங்களுடைய இறக்கம் அவங்களுடைய அன்பான அந்த அப்ரோச்சை அவர் கனப்படுத்தினார். பார்த்துக்கோங்க, அப்போ பாருங்க இந்த தாயார் செஞ்ச நற்கிரியைக்கு பலன் வந்து கனப்படுத்தல் வந்து உடனே கிடைச்சிருச்சு. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில நம்ம அப்படி பார்க்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல வேலைகள் நம்ம பார்க்கலாம். அதே போலதான் முருகதாகாயோடைய வாழ்க்கையிலும் அந்த கணம் அவருக்கு உடனே கிடைக்கல. பாருங்க, அப்போ பார்க்குறோம் ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரோடனே அவர் நாளாபிசோகத்தை எடுக்க சொல்கிறாரு. எடுக்க சொல்லும்போது அங்கே பார்க்குறார் முருதகாயினுடைய காரியத்தை பார்க்குறாரு. உடனே கேட்குறாரு, முருதகாய்க்கு ஏதாவது இதுக்கான வெகுமதியோ கனமோ செய்யப்பட்டதான்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஆமான் வர்றான். ஆமான் என்ன எதுக்காக வர்றான்னா, முருதகாயை தூக்கில் போடுறதுக்காக பெர்மிஷன் கேட்க வர்றான். அப்போ ராஜா கேட்குறாரு, ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கேட்கவுடனே ஆமா நினைக்கிறான், ராஜா நம்மளை தவிர்த்து வேற யார் கனப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், ராஜாவே நீர் கனப்படுத்துகிற மனுஷனுக்கு உங்கள் வஸ்திரம் உடுத்தப்படணும், உங்கள் தலையில் வைக்கிறதான ராஜ முடி வைக்கப்படணும், அவனை அலங்கரிக்கணும், நீங்கள் போகிற குதிரையில அவனை அமர வச்சு ஊர்வலமாக கூட்டி கொண்டு போய் என்ன சொல்லணும்னா, ராஜா கனப்படுத்துகிற மனுஷன் இவ இப்படித்தான் கனப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஊர்வலமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜா சொல்றார், உடனே போய் அரண்மனை வாசலில் இருக்கிற முருதகாய்க்கு நீ சொன்னதில் ஒன்று கூட குறையாம செய் அப்படின்றான். எப்படி இருந்திருக்கோம் பாருங்க ஆமானுக்கு. உடனே அவன் அப்படியே செய்கிறான் பாருங்க. அப்போ பாருங்க, அவன் நிறைய வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் உடனடியாக அந்த நேரத்தில் கிடைச்சிருந்தா நமக்கு இப்படிப்பட்ட வெகுமதி கிடைச்சிருக்கு. அதை யோசிச்சு பாருங்க, ராஜாவுக்கு ஒருவேளை வந்து உடனே முருதகாயை காப்பாற்றின உடனே முருதகாய்க்கு அவரை வந்து கனப்படுத்தியிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு வேலை போட்டு கொடுத்துருந்துருக்கலாம், ஒரு காணிக்கு ஒரு பரிசுகள் கொடுத்துருந்துருக்கலாம், பொற்பரிசுகள் விளையிற பொற்ற பொருட்கள் கொடுத்துருக்கலாம். ஆனால் பாருங்க, தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நேரிடும் போது கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார் முருதகாய் இப்படிப்பட்ட ஒரு உயர்வு தனக்கு மேன்மை வரும்னு சொல்லி. ஆனா தேவனாகிய கர்த்தர் அப்படி ஒரு மேன்மையை கொடுத்தார் பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சோர்ந்து போகாம நன்மை செய்கிறவங்களா இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய சமயமும் தேவ செயலும் நமக்கு நேரிட பண்ணி சரியான நேரத்துல சரியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நேரிட பண்ணி நம்மையும் அவர் அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயர்த்துவார். வேதத்துல பார்க்கிறோம் ரோமர் 2:7, 7 பத்தாம் வசனத்தை பார்க்கும் போது பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு தேவன் மகிமையையும் கனத்தையும் சமாதானத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ஜீவனையும் அளிப்பாராம் பாருங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நற்கிரியை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா நம்ம எபேசியர் 2 வாசிக்கிறோம், நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையாலும் எல்லா விதமான திராணியையுமால நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோமா. அது மாத்திரம் இல்ல, பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு வாசிக்கிறோம் பாருங்க, 1:5 பார்க்கிறோம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் முறிய நடத்தி வருவார் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். எபேசியர்ல என்ன வாசிக்கிறோம்னா, இந்த நற்கிரியைகளை செய்கிறதற்காகவே கிறிஸ்து இயேசுவினால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா பாருங்க. எபேசியர் 2:5
பத்தாவது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப பாருங்க, நம்மள தேவன் சிருஷ்டித்ததற்கு ஒரு காரணம் என்னன்னா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு தான் அவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆனா அப்படினால சோர்ந்து போகாம், ஐயோ நான் இவ்வளவு நன்மை செஞ்சேன், நன்மை செஞ்சு எனக்கு ஒரு பலனுமே இல்லை, இல்லவே இல்லை. அன்னைக்கு வந்து எப்படி மொர்தெகாயினுடைய நற்செயல் ராஜாவினுடைய நாளாகம புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குதோ, அதே போல நீங்க செஞ்ச ஒவ்வொரு நற்செயலும் தேவனுடைய புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குது, தேவனுடைய கணக்குல அது எழுதப்பட்டிருக்குது. சோ தேவன் கண்டிப்பா அதற்கு பதில் செலுத்துவார். ஆனபடினாலே இன்றைக்கு நீங்க சோர்ந்து போகாம நன்மை செய்கிறவர்களா இருப்பீர்களே ஆனால், கண்டிப்பா தேவருடைய சமயமும் தேவ செயலும் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பா நேரிடும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வுக்கு நேராய் ஒரு அற்புதமாய் நடத்துவார். பாருங்க, இந்த நாட்கள்ல கூட நம்ம நிறைய காரியங்களை இது மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில வேதத்துல பாத்தீங்கன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதமா எப்படி தேவனுடைய சமயமும் தேவனுடைய செயலும் ஒவ்வொருத்தருடைய தேவ மனுஷருடைய வாழ்க்கையில எப்படி நடந்து கத்தர் அதினத்தின் காலத்துல அவனுடைய வாழ்க்கையில நேர்த்தியா செஞ்சாருன்னு சொல்லி சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம சொல்லிட்டே போகலாம். கடைசியா நான் சொல்ல கடைசியா கன்க்ளூஷனுக்கு நான் வர்றேன். 1 பேதுரு 5:6 சொல்லுது, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. பாருங்க, நம்ம தேவனுடைய சமயமும் தேவ செயலும் நம்ம இடத்துல நேரிடணும்னா நம்ம முதல்ல அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். சுய புயற்சியை நம்ம தேடாம, நம்ம நம்ம நம்மளை நாமே உயர்த்தாம நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சித்தத்திற்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு அடங்கி இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம முதலாவது பார்த்தா ரூத்தை போல அவட்ட முழுசுமா 100%க்கு 100% நம்ம நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்துல அர்ப்பணித்தவர்களாக, அடுத்ததாக சுனேமியாலை போல தேவனுடைய தேவனிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக, 3வதாக எஸ்தர் ராஜாத்தியை போல தேசத்தினுடைய சேமத்துக்காக நம்ம வாழ்கிற ஜனங்களோடு கூட வாழ்கிற ஜனங்களுடைய சேமத்திற்காக ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கிற ஆத்தும பாரமுடையவர்களாக இருப்போமே ஆனால், மொர்தெகாயை போல சோர்ந்து போகாம நற்கரியை செய்கிறவர்களாக இருப்போமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பா பாருங்க அவருடைய சமயமும் தேவனுடைய செயலும் நம்முடைய வாழ்க்கையில சரியான நேரத்துல நேரிட பண்ணி அவருடைய வாழ்க்கையில சகலத்தையும் அதினத்தின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேலையில கூட நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜபம் பண்ணபடியாய் நம்ம அர்ப்பணிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியறிந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த வேலையில கூட இசப்பா அழுவரே, இந்த லாக்டவுன் பீரியடில் அப்பா நாம மாட்டிக்கிட்டோமே நினைக்கக்கூடிய இந்த காலங்கள் இது ஒரு சிறையிருப்பை போல இருக்கிற அந்த நாட்களிலும் கூட இசப்பா நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் அதனதன் காலத்துல சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவனுடைய வாழ்க்கையில எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த நாட்களிலும் நீர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறீரப்பா. சகலத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த வேலையில கூட ஏசப்பா நீங்க சகலத்தையும் நேர்த்தியா செய்யணும்னா நாங்க உங்க பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்ப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்க ரூத்தை போல ஆண்டவரே முழுவதுமா எங்களுடைய வாழ்க்கையை நாங்க உமக்கு அர்ப்பணித்து நாங்க எதை செய்தாலும் எஸ்அப்பா நீதிமொழிகள் 3:5-6 போல வாசிக்கிறது போல நாங்க சுய புத்தியின் மேல சாயாம எங்க முழு இருதயத்தோடு நாங்க கர்த்தரில நம்பிக்கையா இருந்து எங்க வழிகளெல்லாம் நாங்க உமை நினைத்து கொள்ள அப்பா எங்களுக்கு நீங்க கிருப தருமடியாய் ஜெபிக்கிறோம். நாங்க முற்றிலும் முழுவதுமாய் உமை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருப தாங்கப்பா. அடுத்ததாக ஆண்டவரே அப்பா தகப்பனை நாங்க சுனேமியாலை போல ஆண்டவரே வேத வசனங்களுக்கு அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நாங்க வேத வசனங்களை ஆண்டவரே அப்பா எல்லா வசனங்களுக்கும் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு நாங்க கீழ்ப்படிய உங்க சித்தத்தின்படி காரியங்களை செய்ய ஆண்டவரே அப்பா, சின்ன காரியமோ பெரிய காரியமோ உங்க அனுமதி இல்லாம நாங்க செய்யாதபடி, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி, உமக்கு பிரியமான உம்முடைய வார்த்தைகளுக்கு அப்பா தபடி நடக்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேவனாய கர்த்தர்
நடத்த அப்பா வாழ எங்களுக்கு கிருப செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எஸ்தர் ராஜாத்தியை போல இரவும் பகலும் ஆண்டவரே அப்பா விலைக்கரையும் செலுத்து அழுந்து போகிற ஜனங்களுக்காக ஆண்டவரே தேவனை அறியாத வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக திறப்பில் நின்று அப்பா ஜெபிக்கிற மகளாக நாங்கள் காணப்பட எஸ்தர் ராஜாத்தியை போல ஜெபிக்கிற பிள்ளையாய் காணப்பட எங்களுக்கு கிருப தாங்க எஸ்அப்பா. ஆண்டவரே மொர்தெகாயை போல ஆண்டவரே அப்பா நற்கிரியை செய்கிறதுல சோர்ந்து போகாம ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அப்பா தகப்பனை திராணி இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அதை நன்மை செய்கிறவர்களுக்கு செய்யாம நாங்கள் தவறாதபடி நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருப தாங்க எஸ்அப்பா. எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எங்களை ஆட்கொண்டு நீர் நடத்துவீராக, எங்களுக்குள்ள இருந்து நீர் கிரியை செய்வீராக. உமக்குள்ள நாங்க ஆண்டவரே அப்பா தகப்பனே நாங்கள் பரிபூரண சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணித்து உம்முடைய விருப்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய செய்யுமான அந்த உலகத்துல இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க. எங்களுடைய வாழ்க்கையில நீர் அதினதின் காலத்துல சகலத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறீங்க, நன்றி அப்பா. என்னுடைய வாழ்க்கையில சகலத்தையும் ஆண்டவரை நேர்த்தியாய் செய்து மாத்திரம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில தேவ அப்பா சமயமும் தேவ செயலும் எங்களுக்கு நேரிடும்படியா செய்து. எங்களுடைய தாளந்துகளினால் அல்ல, எங்களுடைய ஞானத்தினால் அல்ல, எங்களுடைய அறிவினால் அல்ல அப்பா, எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உங்க கிருபையினால ஆண்டவரே அப்பா, உங்க பாதுகாப்பினால, உங்க பராமரிப்பினால, உங்க வழிநடத்தலினால அப்பா நாங்கள் சுகமாய் வாழ கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.